அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவை வந்துட்டு பாரத் அப்படின்னு மாற்றுறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையும், அதே மாதிரி சனாதனம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும், சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை பற்றின சர்ச்சையும் தான் போய்கிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஆழ்ந்து யோசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த சனாதனம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மாறாத தர்மம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. மாறாத தர்மம்னா எது அடங்கும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போதுமே வந்துட்டு நான் மேலே நீங்கள் கீழே அப்படிங்கிற ஒரு பாகுபாடு கொண்டது தான் சனாதனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சி சொல்கிறாங்க. அதையத்தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. அதாவது சனாதனத்தை வந்துட்டு நம்ம ஒழிக்க, அதாவது விரட்ட முடியாது, அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு கொரோனாக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பேசிடுறாரு. அது நாடு முழுக்க, அதாவது சனாதனத்தை பின்பற்றுறவங்க அப்படின்னு ஒரு சில பேர்த்த வந்து ஹிந்துத்துவா பேசுகிறவங்கள அவங்க தான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அது தோற்றம் பெறுது. ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா, அதாவது ஒரு சில சாமியார்கள் இருக்கட்டும், ஹிந்துத்துவா ஃபாலோ பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ஆர்எஸ்எம் பேச்சு அந்தவங்க எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க இப்போ இவருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் செஞ்சுட்டு வராங்க. அதாவது பிரச்சனையும் சொல்கிறத விட என்ன, நம்ம ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறோம், அதை வந்து ஒருத்தவங்க தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வரும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு சாமியார் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலையை கொண்டு வரவங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கூட எனக்கு எதுக்கு என் தலையை செய்வதற்கு 10 கோடி, 10 ரூபா இருந்தால் போதும், நானே சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த சர்ச்சை வந்துட்டு தானாக உருவானது தான். அதாவது எம்பவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சனாதனத்தை பற்றி என்னென்னே தெரியாமல் உதயநிதி பேசியிருக்காரு, கையில் எழுதி கொடுத்ததை அவர் வந்து படிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட கட்சிகளை பொறுத்தவரை சனாதனம்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நான் மேலே நீ கீழே அப்படின்னு பாகுபாடு பார்க்குற கொள்கையை கொண்ட ஒரு சில அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சனாதனத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதற்கு தான் அவங்க நாங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் வினையாடிட்டு வர்றாங்க. ஸோ இது எப்படியோ இப்போ ஒரு பேசுனதுக்கு வந்துட்டு பல சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசமில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு அவர் மேலே 2 வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதை பற்றினா வந்து டீட்டெயிலாக போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம டிஎம்கே இருக்கிற இந்தியா கூட்டணி அம்மாவுக்கு ஒரு ஏகப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாமே அலைன்ஸ் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதில் உள்ளவங்களுக்கும் சில பேருக்கு வந்துட்டு உதயநிதி அவர்கள் பேசினது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஆனால் அவர் வந்து நான் இதில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றின சர்ச்சைகளுக்கு ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு உயிருக்கும் பாதுகாப்பு தேவை அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. ஸோ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக இதை ஒரு காரணமாக வச்சு உதயநிதி அவர்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோணுது. தமிழ்நாட்டில் ஒரு மினிஸ்டருக்கு என்னவோ அதுக்குன்னா பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருது. இதை காரணமாக வச்சு இன்னும் இவருக்கு வந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த செய்தியை நம்ம கேள்வியும் படுவோம். ஓகே, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு, அதாவது இப்போ வந்து நம்ம G20 மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதியில் வந்து நடக்க போகுது டெல்லியில். ஸோ அதற்கு வந்துட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த நம்ம ஊர் பொறுத்தவரை இந்த குடியரசு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா ஆளுநர் வந்து விருந்து குடிப்பார், விருந்து வந்து குடிப்பார்ல. அதாவது நமக்கு ஆண்டுகிட்ட இருக்கிற கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சிக்கும் வந்து தேநீர் விருந்துலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த G20 மாநாடு வர்றவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட் இப்போ திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேநீர் விருந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷனை வந்து பார்த்திங்கன்னா அச்சடிச்சிருக்காங்க. ஸோ அதில் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக பிரசிடெண்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே தான் அந்த சர்ச்சை வந்து ஆரம்பிச்சது. எப்படி இந்தியா வந்து பாரத்தாக மாறுச்சு அப்படின்னு இந்த விஷயம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பாஸ் பண்ணல, யாருமே எதுவுமே பேசலை, மாற்ற போகிறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. திடீர்னு ஒரு, அதாவது இந்தியாவோட மூத்த குடிமகள் அப்படின்னு சொல்லப்படுற திரௌபதி முர்மு அவர்கள் பிரசிடெண்ட் அவங்க தான். ஸோ அவங்ககிட்ட தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குற ஒரு இன்வைட்டில் இந்தியாவுக்கு பதிலாக பாரத் மாற்றினதுங்கிறது ஏகப்பட்ட பேசு பொருளாக தான் மாறிக்கிட்டு இருக்குது. அவங்க சார்ந்த கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரத் நல்லா தானே இருக்குது, இந்தியா இருக்க வேணாமே, அதாவது அவங்க மாற்ற மாட்டேன்னு சொல்லவே இல்லை, ஆனால் அதைத்தான் சைலண்டாக திணிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பாரத் நம்ம தான் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பேர் மாற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஆதரவும் ஏகப்பட்ட பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நமக்கு பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா
மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்தியா இந்தியா இந்தியான்னு நம்ம வந்து தேசப்பற்றை வளர்த்துக்கிட்டு திடீர்னு நம்மளால் வந்துட்டு இன்னொரு பேரை உச்சரித்து நம்மளால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த தேச ஒற்றுமையை கொண்டு வர முடியாது. நமக்கு இந்தியான்னு பேர் கேட்டால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே புல்லரிக்கும், கைகாலெலாம் புல்லரிக்கும், மனசுக்குள்ள ரத்தம் ஓடும். ஆனால் பாரத்னு சொன்னால் ஓடாது. ஏன்னா ஒரு புதுப்பேர் பிற்காலத்தில் மாறலாமே தவிர இப்போ நமக்கு அதில் மாற்றுறதுல நமக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஸோ அதை உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து மறுபடியும் வந்துட்டு இப்போ நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியா ட்ரிப்பு போகிறார் போல். ஸோ அதற்கு உண்டான இந்த ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கூட பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வகையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு வந்து ஞாபகமாக வந்து போகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சி, அதாவது எதுக்கு டிஎம்கே சார்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய கட்சி அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு ஒரு சில விளக்கங்களும் கொடுத்தாங்க. ஆமாம், மத்திய கிடையாது தானே, எல்லா கட்சிகளும் சேர்ந்தது தானே, ஒரு ஒன்றிய அரசு தானே அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ ஒரு மத்திய அரசு அப்படின்னு ஒரு அவங்க ஒரு பேர் வச்சு அவங்கள அழைக்கும் போது, மற்ற மாநிலங்கள் எல்லாமே அழைக்கும் போது ஒரு ஸ்டேட் மட்டும் நீ வந்து ஒன்றிய அரசடா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பேர் மாற்றும் போது நம்மளால் ஏற்றுக்க முடியாது, கோவம் வரத்தானே செய்யும். ஸோ அதே இதுதான் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கோ அப்படின்னு தோணுது. அதுக்காண்டி வந்து பிஜேபி வந்து அதாவது மத்தியில் ஆண்டுக்கிட்டு இருக்கிற அரசாங்கம் வந்து டைரெக்டாக டிஎம்கே எதிர்க்குதான்னு கேட்டால், ஸோ அதற்குண்டான ஆன்சர் என்கிட்ட கிடையாது. ஆனால் இந்த விஷயம் வந்து ஞாபகம் வந்து போகுது. நீ என்னை ஒன்றிய அரசுன்னு கூப்பிட்டு தானே நீ வந்து என்னை இது பண்ணுற, அதே மாதிரி தான் நானும் பாரத்னு மாற்றுவேன், எல்லோரும் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ் வந்து இருக்கலாம். எது எப்படியோ பேர் மாற்றம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய தவறான செயல். நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கலை. அதாவது அதாவது தமிழ்நாடாகட்டும் இந்தியாவாக இருக்கட்டும், இந்தியா 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 நம்மெல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேசி பேசி பாரத்னு மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிடிக்கல. உடனே வீரேந்தர் சேவாக் என்ன போட்டார் அப்படின்னா பாரத்னு மாற்றுறது பிடிச்சிருக்குன்னு சொன்னார். பாரத்னு சொல்கிறதுல பெருமையாக இருக்குன்னு சொன்னார். அதற்கு நம்மளுடைய நடிகர் விஷ்ணு விஷா அவர்கள், அப்போ இவ்வளோ நாள் இந்தியான்னு நீங்கள் வந்து பெருமை கொள்ளலையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதே மாதிரி சப்போர்ட்டாக சில பேரும் எதிர்ப்பாக சில பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன மாறப்போகுது அப்படின்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஒருவேளை மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.